சனாதனத்தில் ஆரம்பித்த பிரச்சனை அதிமுக பாஜகன்னு போய் நிற்குது. ஸோ அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு, இப்போ திமுக வந்து நினைச்சாங்க சார் அண்ணாவுடைய கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம், இதே ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் சனாதனம் பற்றி பேசுகிறத ஏற்க முடியாதுங்க, அதனால நாங்கள் சனாதனம் பற்றி பேசக்கூடாது டிஎம்கே, நாங்கள் அதை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை கண்டிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் திரும்பி இவங்களை கண்டிச்சுட்டு இருக்காங்க, டிஎம்கே ஹாப்பியாக இருக்கு. திமுகவும் இந்த விஷயத்தில் பெருசாக எதுவும் பேசிக்காம அமைதியாக இருக்கிறாங்க, அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த. திமுக அருமையாக வேடிக்கை பார்க்கும்ல, இதே திமுக இப்போ பேசுவாங்க. சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சார், பேசாம தவிர்த்திருக்கலாமா? தவிர்த்திருக்கலாம். இது ரங்கராஜ் பாண்டேயோட தனிப்பட்ட கருத்து, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த ரெண்டு விஷயங்களுமே அண்ணா அவர்களை பற்றிய மேற்கோளுமே ஜெயலலிதா அவர்களை பற்றிய மேற்கோளுமே ரெண்டுமே உண்மை, ஆனால் அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இப்படியான ஒரு மனஸ்தாபம் இருக்கும் பொழுது அது ஒரு பக்கம் சரி செய்யப்படும் அப்படின்னா அது எப்போ எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னமும் 7.5 மாசம் இருக்கு, அந்த 7.5 மாசத்துக்குள்ள அந்த 7.5 தீர்வுகள் நடக்கும். ஏன்னா இதுக்கு பாஜக தலைமை வந்து ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் இல்லைங்களா? ரெண்டு தலைமையுமே பாஜக தலைமைன்னு மட்டும் சொல்லாதீங்க, ரெண்டு தலைமையுமே அதிமுகலையும் திரு சி வி சண்முகமோ திரு செல்லூராஜ் திரு ஜெயக்குமார் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். நீ இப்போ தனியாக ஜெயிச்சிருவியா, நோட்டாவை கீழே போயிடுவான்னு திரு ஜெயக்குமார் சொல்றது சரியா, நாக்க வெட்டிடுவேன் சொல்லி அண்ணாமலை அவர்கள் மீது செல்லூராஜ் சொல்றது சரியா, நீ வந்து வசூல் யாத்திரை பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு வரக்கூடியவங்க இந்த விஷயத்தின் மூலமாக அதிமுக கூட சில சேரணும்னு நினைக்கிற இதர கட்சிகள் கிட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து உடைஞ்சிருச்சுன்னா டிஎம்கே அலையன்ஸும் உடையும். ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ முக்கியமான ஒரு அரசியல் பேசு பொருள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுவது அதிமுக பாஜக இடையிலான இந்த ஒரு திடீர் கிளாஷ். அதாவது கூட்டணியில் அதிமுக இல்லை, கட்சியினுடைய குரலாகவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் பதிவு பண்ணுறார். இப்போது இதன் மூலமாக அந்த கூட்டணி பிரிவு அல்லது விரிசல் என்பது ரொம்ப அழுத்தமாக உறுதி செய்யப்படுதோ? இல்லை, இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அந்த கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஒரு துரதிருஷ்டமான விஷயம், அது ஒரு செட்பேக், அது வந்து குழப்பம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு டெம்பரரி செட்பேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது சரி செய்யப்படும் நான் பார்க்குறேன். அவர்களுக்குமே கூட அதிமுகவுக்கு வந்து பாஜகவோடு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் திரு ஜெயக்குமார் அவர்கள்ட்ட பேசினேன், திரு செல்லூராஜ் அவர்கள்ட்ட பேசினேன், ரெண்டு பேருமே பேசினேன். அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஜேபியில் எந்த குழப்பமும் இல்லை. இன்னும் சொல்கிறாங்க பிஜேபியோட தலைமையும் பிஜேபியோட தொண்டர்களும் எங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அதிமுகவுடைய கூட்டணியை பிஜேபி தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு ரெண்டு அதிமுக தலைவர்களுமே சொல்கிறாங்க. பிரச்சனை வந்து எங்களுக்கு திரு அண்ணாமலை மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்களும் நான் ஒன்றும் பேசலை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுனீங்க, நான் பதில் பேசுகிறேன். ஸோ இந்த கிளாஷ் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் தானே தவிர ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கிடையாது, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முரண்பட்டுருக்குங்கிறது கிடையாது. அதனால இது பேச்சப்பாயிரும், சரியாயிரும். அகில இந்திய தலைமை தலையிடும் போது இது வந்து பேசி சரி பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அகில இந்திய தலைமை சொல்லும்போது இந்த விஷயத்தை நாங்கள் ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம் அண்ணாமலை அவர்கள் குறித்து, ஆனால் திரும்பவும் திரும்பவும் அவங்க சொல்லியிருக்கிறது உண்மைதான். அது வந்து நானுமே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். அது வந்து அகில இந்திய தலைமையிட்ட அவங்க புகார் சொன்னாங்க, அகில இந்திய தலைமையை நாங்கள் அதை பார்க்குறோம்னு சொன்னாங்க. அண்ட் ஏடிஎம்கே கூட தான் பிஜேபி அலையன்ஸ் போக போகுது, தே ஆர் அவர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அகில இந்திய தலைமை சொல்லியிருக்குது, அதை நான் உறுதிப்படுத்தியிருக்கேன், எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த முறை என்டிஏ கூட்டணி நடந்தபோது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வலது பக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மேடையில் அமர வைக்கப்பட்டாருங்கிற பார்க்கணும். ஸோ வந்து அவங்க வந்து வெறுமனே வந்து ஒரு ஒரு யாரோ வந்தால் வரட்டும் போனால் போட்டுங்கிற மாதிரிலாம் ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல, திரு டிடிவி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல, ஆனால் திரு இபிஎஸ் அவர்களை வலது பக்கத்தில் உட்கார வச்சிருந்தாங்க, அவருக்கு அடுத்ததாக உட்கார வச்சிருந்தாங்க, புரியுங்களா? அப்போ வந்து அவர்களுக்கும் அந்த முக்கியத்துவம் முழுமையாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் இது பேச்சப் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்கிறனால இது வந்து சின்ன சின்ன உரசல்கள் விரிசல்கள், இது வந்து ஒரு விவாகரத்தாக மாறாது. கணவன் மனைவி ராத்திரி வந்து சண்டை போடும்போது இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அது சரியாக போயிடும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இப்படி செயல்படுறாரு, இப்போ அதிமுகவுக்கு எதிராக இது பண்றாரு அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக என்ன செயல்பட்டாரு?
இல்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் கிளாஷஸ் வருது இல்லைங்க, எந்த மாதிரியான கருத்துக்கள்? இப்போ அண்ணா குறித்தோ உங்க ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதற்கு முன்னாடி அரசு ஊழல் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியால எழுத்துப்பூர்வமான கேள்வி. அதற்கு ஆமா, இதற்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்தவங்களே தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, மறுக்கிறதுக்கு இல்லைன்னு. அது உண்மைதானே? மைக்கேல் டிகுன் அவர்கள் தண்டனை கொடுத்தாரா இல்லையா உண்மைதானே? உச்சநீதிமன்றம் கெப்டின் அபயன்ஸ் தானே சொல்லிச்சு? அந்த வழக்கிலேயே ஏ டூவாக இருந்த சசிகலா, அவர் திரு இளவரசி, திரு சுதாகர் இவங்கள தானே தண்டிச்சாங்க? அதே வழக்கு தானே ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தாரு? அப்போ இது வந்து ஒரு வரலாற்று சம்பவம், அது மறக்க வேண்டிய கடக்க வேண்டிய விஷயமா நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அது வந்து வரலாற்று உண்மை தானே? அதை தானே சொன்னார். அதில் வந்து அதுலேயே ஜெயலலிதா அவர்களை எங்கேயுமே குறைச்சி, பின்னாடியோ முன்னாடியோ எங்கேயுமே ஜெயலலிதா அவர்களை ஒரு டால் லீடராக பார்க்குறாரு, ஒரு தேசப்பற்று கொண்ட தலைவராக பார்க்குறாரு. அது வந்து அவங்க வந்து அயோத்தி பிரச்சனையிலிருந்து அவர்கள் 100 விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டவங்க ஜெயலலிதா. இந்தியாவில் வேறு எந்த அரசு, பாஜக தவிர வேறு எந்த அரசியல் கருத்துன்னு சொல்லாத விஷயம். ஜெய் ஸ்ரீராமுக்கான செங்கல் அனுப்பினவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலி ஒன்றா இருக்கிறாங்க, புரியுதுங்களா? மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தாங்க, மதமாற்ற தடைச்சட்டம் வேணும்னு பிஜேபி சொல்லுது. மதமாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வந்தவங்க ஜெயலலிதா 2001-06, சரிங்களா? ஸோ ஐடியாலஜியில் அவங்களுக்கு ஒற்றுமை இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒன்று ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்குது. அவர் வந்து அவங்களுடைய இறுதி நாளில் நேராக வந்து நின்றுக்கிட்டார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் போது ஸோ இவங்க அப்படிலாம் ஒரு இழுத்த பழித்த அவங்க பேசல. அவர் வந்து ஒரு சம்பவ அந்த விஷயம் பாருங்க, சம்பவத்தை அவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை தவிர்த்திருக்கலாமா? ஆமாம், தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது, அந்த பேட்டியை வந்து வேற மாதிரி ட்ரிக்கியாக கொடுத்துருக்கலாமா? கொடுத்துருக்கலாம். அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறார், நான் வெளிப்படையாக மனசில் பட்டதை பேசி பழங்குவேன். நான் வந்து 10 வருஷம் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ நான் என் மனசில் பட்டதை ஓப்பனாக இருந்தால் டாக்டிக்கலாக ட்ரிக்கியாக நான் அப்படி பின்னாடி வச்சு நான் பேசினது கிடையாது. நான் வந்து ஒரு அரசியல்வாதி ஆனதே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவும், இந்த பாஜகவுடைய லட்சியத்தை மேலே கொண்டு வரணும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும்போதே தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வந்துடுங்கிறக்காக தான் நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு குழஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி கூட்டணியில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சமரசம் பண்ணி அப்படி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ எம் எ கிளியர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லீடர் அப்படின்னு சொல்கிறார். நான் கருணாநிதி மாதிரி, நான் ஜெயலலிதா மாதிரின்றார். அவர் அகில இந்திய தலைவர் மாநில, நான் வந்து திரு கே.எஸ். அழகிரி மாதிரி நான் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார், புரியுங்களா? அகில இந்திய தலைமை சொல்கிறத மாநில தலைமையால் அங்கே மீற முடியாது. இங்கே வந்து அகில இந்திய தலைமைக்கு நான் வந்து இங்கேருந்து இன்புட் கொடுப்பேன்னு இவர் சொல்கிறார். ஸோ நான் வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு லீடர், ஐ எம் நாட் ஏ மேனேஜர், ஐ எம் ஏ லீடர் ஹியர் அப்படின்றார். அந்த ஸ்டாண்டில் இவர் இருக்கிறார். அப்போ அகில இந்திய தலைமை தான் அது வந்து ஒரு ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு ஒரு பேச்சப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆனால் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இவங்க கூட்டணி தர்மம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மறுக்கிறாங்க. சில விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சார், பேசாமல் தவிர்த்திருக்கலாமா? தவிர்த்திருக்கலாம். இது ரங்கராஜ் பாண்டேயோட தனிப்பட்ட கருத்து, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. இந்த ரெண்டு விஷயங்களுமே, அண்ணா அவர்களை பற்றிய மேற்கோளுமே, ஜெயலலிதா அவர்களை பற்றிய மேற்கோளுமே, ரெண்டுமே உண்மை. ஆனால் அதை தவிர்த்திருக்கலாம். எல்லா விஷயத்தையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? நீங்கள் வந்து பேசுறது எல்லாம் உண்மையாக இருக்கணும், எல்லா உண்மையும் பேச வேண்டியதில்லை. இதுதான் அடிப்படை அரசியல். காங்கிரஸ் வந்து திமுக பற்றி பேசிகிட்டு இருந்தா, திமுக வந்து காங்கிரஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தா, திரு வைகோ வந்து ஸ்டாலின் பற்றி பேசிகிட்டு இருந்தா, அப்போ இது எல்லாமே பேசியிருக்காங்கல்ல அதுக்கு முன்னாடி. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று பண்ணாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி வரைக்கும் திமுக அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப இல்லை, ரொம்ப இன்னைக்கு இருந்தால் 6 வருஷம், சரிங்களா? 2016 வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ இன்றைக்கி ஒன்று மணி இருக்கான். அதை மாதிரி ஒரு கூட்டணின்னு வரும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இல்லைங்கும்போது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வராரு. இப்போ அதற்கு அடுத்ததாகவே இந்த சம்பவங்கள் நடக்குது. இதில் ஒரு பக்கம் அந்த ஷீட் ஷேரிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் வெளியாகும் போது, ஒருவேளை அந்த இடத்துல நம்ம பாஜகவை நம்மளோட கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எதிர்ப்புகளோ அந்த கோணத்தில் பார்க்கலாமா? இதை திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அமித்ஷாவும் சந்தித்தது என்டையர்லி டிஃப்ரெண்ட் விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷீட் ஷேரிங் பற்றின விஷயமா இருந்தால் பாஜகவுக்கு ஒரு முறை இருக்குது. அவங்க வந்து திரு ஜேபி நட்டா இல்லாமல் பேச மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில் இவர் பேசுவார். இன்றைக்கி வந்து அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா தான், அமித்ஷா இல்லை. அமித்ஷா ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் மேக்கராக இருந்தாலும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியாக இருந்தாலும், அவங்க வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டத்தின்படி அவங்க வந்து ஜேபி நட்டா அகில இந்திய தலைவர் இல்லாமல் பேச மாட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது, திரு இபிஎஸும் தங்கமணி இல்லாமல் வேலுமணி இல்லாமல் தான் போனார், தனிப்பட்டு தான் போனார். அதனால் இந்த விஷயத்தில் எல்லாமே பேசியிருப்பாங்க. ஸோ திரு இபிஎஸும் திரு அமித்ஷாவும் பேசுகிற விஷயத்தில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வராமல் இருக்காது, திரு அண்ணாமலை வராமல் இருக்க மாட்டார், டிஎம்கே வராமல் இருக்காது, அதெல்லாம் குழப்பமே இல்லை. ஆனால் அதையும் சேர்ந்து ஒன்று இருக்குமே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம், இன்னைக்கு நடந்துகிட்டு நிகழ்வுகளுக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இதில் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டை மையப்படுத்தும் போது, இவர் அதாவது தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கணும் இந்த இடத்துல வந்து. ஆனால் நமக்கான விஷயம் அது குறையுது. பிஜேபியோடைய காரியகர்த்தான்னு அவர் சொல்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, ஐ எம் பிரதம் சேவகன்றார், நான் வந்து தலைமை சேவகன் இந்த நாட்டுக்குன்றார். இவர் சொல்றாரு, நான் ஒரு காரியகர்த்தாவாக நான் விட மாட்டேன், சனாதனம் எங்களுடைய கோர் ஐடியாலஜி, எங்களுடைய கொள்கை,
நாங்கள் இந்து மதத்தை போற்றுறோம், இந்து மதம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்களிச்சிருக்குது, இந்து மதம் வந்து நம்முடைய ஆன்மீக கலாச்சார பண்பாட்டு கொள்கைக்கு துணை நின்றிருக்குது, இந்து மதத்தை ஒழிப்போம்னு ஒருத்தர் சொல்லும் போது நாங்கள் அதை ஏற்க முடியாது. உங்களுக்கு முரண் இருக்கலாம், சீர்திருத்தம் பண்ணலாம், ஆமா ராஜாராம் மோகன் ராய் பண்ணாரு, 100 பேர் பண்ணாங்க, எங்களை ராமானுஜர் பண்ணாரு, 100 பாரதியார் பண்ணாரு, 100 பேர் பண்ணாங்க, அதை நாங்கள் பண்ணிக்கிறோம், நீ அதை அழிப்பேன் ஒழிப்பேன்னு பேச முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட். அப்போ அந்த விஷயத்துல ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். அது ஒன்று, நான் என்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது, இங்கே யார் உங்கள்கிட்ட வருத்தப்பட்டா? அண்டு இந்தியாவிலேயேங்க நல்லா தெரிஞ்சு அரசியல் கட்சிகள் வந்து தனி மனிதரை முன்னிறுத்தி தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாலா போனதுக்கு 10 காரணத்தில் 1 காரணம் அவங்க தனி மனிதர்களை முன்னிறுத்தவே இல்லை. அவங்க வந்து ஐடியாலஜி ஐடியாலஜி சொல்லி நாங்கள் மாநில கமிட்டி, செயற் கமிட்டி, தலைமை கமிட்டி, கோர் கமிட்டி, அது என்னது பொலிட் பீரோ இப்படிலாம் சொல்லி 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 யாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ண விடாமல் காலி பண்ணிட்டாங்க. ஒரு ஜோதிபாசு எமர்ஜ் ஆனார், இல்லைண்டா ஒரு சோம்நாத் சாட்டர்ஜி எமர்ஜ் ஆனார், எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, பாஜக தலைவர் தானே மோடி, ஆனால் மோடி ஆட்சிக்கு வரணுமா தானே பேசிகிட்டு இருக்கோம், அப்போ இண்டிஜுவலாக தானே பார்க்குறோம். காங்கிரஸ் தலைவர் தானே இந்திரா காந்தி, காங்கிரஸ் தலைவர் தானே காமராஜர், ஆனால் நம்ம காங்கிரஸை புகழ்றோமா காமராஜர் புகழ்றோமா? இந்திரா காந்தி விமர்சனத்துக்குள்ளாரா, காங்கிரஸ் விமர்சனத்துக்குள்ளாரா, மோடி வந்து விமர்சனத்துக்குள்ளாரா போட்டப்படுறாரா, மற்றவங்க நடக்கிறா? அப்போ இதுதான் அங்கே பாயிண்ட். அப்போ இந்தியா எப்பயுமே இண்டிவிஜுவல், இந்த சுதந்திர போராட்டம் காந்திக்கு பிறகு தான் நடந்துச்சா? காந்திக்கு முன்னாடி நம்ம வந்து பூலித்தேவன்லேருந்து இப்போ நம்ம வேலுநாச்சியார்லேருந்து நம்ம 100 பார்த்துருக்கோம் இல்லைங்க. அப்போ எப்படி நடந்துச்சு? அப்போ ஒரு நபரை தான் முன்னிறுத்தணும். போராட்டங்கிறது 1000 பேர் பண்ணியிருந்தாலும், 1000 வருஷமாக நடந்துருந்தாலும் ஒரு நபரை முன்னிறுத்துறது நம்முடைய வழக்கம். அப்படி கட்சின்னு ஒன்று இருந்தாலும் கட்சியில் ஒரு ஃபேஸ். அண்ணாமலை என்பது பாஜக மாநில தலைவர், பாஜகவுடைய ஃபேஸ், அவ்வளோதான். அப்போ அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் எல்முருகனை ப்ரொஜெக்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் தமிழிசை சுந்தரனை ப்ரொஜெக்ட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி அண்ணன் பொன்னார் வந்து கட்சி அவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போனார், எல்லாருமே அவங்கவுங்க கட்டத்தில் செஞ்சாங்க. அந்த மாதிரி அவர் அண்ணாமலை செய்கிறாரு. எஸ் ஆனால் கரெக்டாக, ஆனால் அதில் பார்க்கும்பொழுது பாஜகவினுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோபாவமும் இங்கே இருக்கும், கொஞ்சம் முரண்பாடாக இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல தான் இந்த அங்கே முரண்பாடு கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைப்பாரா? தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அகில இந்திய தலைமை நினைக்குமா? சரிங்களா? எஸ்ஏ கேளுங்க, அதான் இது முரண்பாடு கிடையாது. இது வந்து என்னன்னா, எஸ்ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? எஸ்ஏ சந்திரசேகர்னா அஜித் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாரா? விஜய் என்ன வந்து நீங்கள் வந்து தப்பாக எனக்கு வழி நடத்துறீங்கன்னு சொன்னாரா? ரெண்டு பேருக்கும் எப்போ அரசியலில் இறங்குறதுங்கிற பிரச்சனை, புரியுதுங்களா? ரெண்டு பேருக்குமே அரசியல் வரணுங்கிற தெளிவான கணக்கு இருக்குது. இன்னைக்கா நாளைக்காங்கிறது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை, இவ்வளோதான். அதே தான் அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரணும், அகில இந்தியாவில் பிஜேபி ஆட்சி வரணும், மாற்றமே இல்லை. அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரணும், மேலே மோடி திரும்ப வரணும், மாற்றம் இல்லை. இப்பயா அப்பையாங்கிறது ஆளுக்கு ஒரு பார்வை இருக்கு, இவ்வளோதான். முரண்பாடு கிடையாது. இன்னைக்கு செய்வோம். பையன் எப்பயுமே துடுக்கா இருப்பான்ல, பையன் மகன் 40 வயசு கூட நிரம்பாத ஒரு தலைவர், அவர் என்ன செய்வார்? நம்ம இப்பயே வந்துடும் பார், அவங்க நிறையா பார்த்தோம், இரு இரு, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம், இவ்வளோதான். அப்பாவுக்கும் அதே திரு எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் உதாரணம் தான் மோடிக்கும் அண்ணாமலைக்குமான, வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ இந்த விஷயத்தினால இப்போ தற்போதைய இந்த பேச்சுக்கள் ஒரு பக்கம் பார்த்தா தொண்டர்கள் மத்தியிலும் சரி, இல்லை நார்மல் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அதிமுக மீது, ஏன்னா ஒரு பாஜகவினுடைய கூட்டணி அதிமுக மீது வரவேற்பு, அவங்களோட தொண்டர்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரியான செய்திகளும் கிடைக்கப்பெறுது. இப்போ இதன் மூலமாக அதிமுகவுக்கு என்ன மாதிரியான இந்த அறிவிப்பின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு? ரெண்டு பேருக்குமே இழப்புங்க. இந்த பேட்டி நீங்கள் என்ன முந்தானத்து கேட்டீங்க, சரிங்களா? நீங்கள் முந்தானத்து கேட்டபோது நீங்கள் கேட்க நினைச்ச கேள்விகளே வேற, இன்னைக்கு பேட்டி கேட்கும்போது நீங்கள் கேள்விகளே வேற, இவ்வளவுதான் பாயிண்ட். சனாதனத்தில் ஆரம்பித்த பிரச்சனை அதிமுக பாஜகன்னு போய் நிற்கிது. ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் முந்தானத்து நீங்கள் கேட்க நினைச்ச கேள்விகள் வேற, இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம பேசுகிற டாப்பிக்கே வேற, இவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு, இப்போ திமுக வந்து என்ன சொல்றாங்க சார், அண்ணாவுடைய கொள்கை நாங்கள் கடைபிடிக்கிறோம்னு, இதே ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் சனாதனம் பற்றி பேசுகிறத ஏற்க முடியாதுங்க, அண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னார், சொல்லிக் கொடுத்துருக்காரு, அதனால நாங்கள் சனாதனம் பற்றி பேசக்கூடாது டிஎம்கே, நாங்கள் அதை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தார். பிஜேபியும் கண்டிச்சிருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை கண்டிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் திரும்பி இவங்களை கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க, டிஎம்கே ஹாப்பியாக இருக்குது. இது இந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படும், அதை ரெண்டு பேருமே தெளிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா டிஎம்கேக்கு நல்லது. யாருக்கு நல்லது வேணும் இவங்க நினச்சிக்கிறாங்களோ நமக்கு நல்லது. இப்போ இந்த விஷயத்தில் அதிமுகவினுடைய பார்வை வந்து இப்போது திமுக ஏதோ சொல்லி செயல்படுகிறது அப்படின்ற ஒரு பார்வையை அதையும் சேர்த்து கூட முன்வைக்கிறாங்க. யாருக்கு? அண்ணாமலை. ஏன்னா இப்போ இங்கே திமுகவும் இந்த விஷயத்தில் பெருசாக எதுவும் பேசிக்காம அமைதியாக இருக்கிறாங்க, அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலை. திமுக அருமையாக வேடிக்கை பார்க்கும்ல, இது ஏன் திமுக இப்போ பேசுவாங்க? திமுக பேச குறித்து பேசுறதுங்க இல்லைங்க, இல்லை அவங்க பேசுனாங்க, அதெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்க. டி கே சிலமோன் பேசியிருக்கிறாரு, ஆர்எஸ் பாரதி பேசியிருக்கிறாரு, வழக்கமாக பேசுகிறவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, சேகர் பாபு பேசியிருக்கிறாரு, எல்லாருமே பேசியிருக்காங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அவங்க கட்சி எல்லாருமே பேசுவாங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சனாதனம் பற்றி இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதாக தகவல்,
அதை விட்டுருங்க, அது தேவையில்லாமல் டிக் பண்ணாதீங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் பேசிட்டார். ஸோ இது வந்து இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இந்தியா பூரா அந்த மேட்டர் எடுத்துட்டாங்க புரியுங்களா. தமிழ்நாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கை அது வந்து இந்தியா முழுக்க போயிடுச்சு அந்த பாயிண்ட் சரிங்களா. அப்போ நினைக்கிறாங்க லார்ஜர் தேந்த ப்ரொபோஷனாக போய் நிற்குது, அது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடலாம், அதனால் அப்படியே விட்டுருங்கன்னு தமிழக முதலமைச்சர் சொன்னதாக நமக்கு தகவல் நமக்கு செய்திகள். அப்போ அவங்க லைலோ பண்ணலாம் நினச்ச போது அவங்களுக்கு ஒரு லட்டு மாதிரி இவன் ஒன்று அடிச்சுக்கிட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சனாதனம் காணாமல் போயிடுச்சு புரியுங்களா. சனாதன பத்தின டிபேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அதை ரெண்டு பேருமே தவிர்த்துருக்கணும் நான் நினைக்கிறேன். இந்த சனாதனத்துக்கான டிபேட்டு 2024 மக்களவைத் தேர்தல் வரைக்கும் போயிருந்தா இவர்களுக்கு ஒரு லாபம். அப்போ வந்து என்னென்ன ஹிந்து வெறி கொள்ளாத ஒரு ஆள் கூட ஒரு நபர் கூட நம்ம மதத்தை பேசிக்க கூடாதுப்பா நினச்சிருப்பாங்க புரியல. அவர் இந்து மத வீர நெத்தியில் போட்டு வச்சு கையில் கயிறு கட்டிட்டு டெய்லி சாமி போட்டு கோயில் விட்டு அப்படி போகாத ஒருத்தர் கூட சாம்பாரம் சுற்றிட்டு இருக்கிற கூட ஏன்பா இப்படி நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார். என்னோட ஆட்டோ அவர் சார் என்ன சார் இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்களா சார், வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சார் யாருமே கேட்க மாட்டாங்களா சார் கேட்குறாரு. எதுக்கு சார் தொந்தரவு பண்ணுறாங்க நம்ம சும்மா ஒரு ஆட்டோக்காரர் கேட்குறாரு. இந்த சென்ஸ் வந்து கீழே கிரவுண்ட் வரைக்கும் போயிடும். அதாவது ஏன் புண்படுத்துகிறாங்க, நீங்கள் ஆட்சி நடத்துங்க ஆட்சி நடத்தாமல் போங்க, ஏடிஎம்கே திட்டுங்க பிஜேபி திட்டுங்க, பிஜேபி ஏடிஎம்கே உங்களை திட்டணும் அது உங்களுக்குள்ள பிரச்சனை. நீங்கள் ஏன் மதத்தை புண்படுத்துறீங்க, நான் சும்மா தானே போயிட்டுருக்கேன், இந்து மதம் ஏதாவது உங்களுக்கு எதிராக சொல்லிச்சா, ஏதாவது மடாதிபதிகள் பீடாதிபதி ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசினாங்களா, அப்போ நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கும்போது நீங்கள் எதுக்கு மதத்துக்கு வர்றீங்க அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி. தீக்கா பண்ணால் பண்ணிட்டு போகுது, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாடு முற்போக்கு கலை எழுத்தாளர் சங்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடைய அங்கம், அவங்க செஞ்சாங்கன்னு செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் அமைச்சர் கவர்மெண்ட் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கிறது காமன் மேனுக்கு ஒரு ஹர்ட் ஆகுது. அதனால் இதே இது பெரியார்லேருந்து ஆசிரியர் வீரமலேருந்து இவங்க பேசாத டாப்பிக்கே கிடையாது, 100 முறை பேசியிருக்காங்க, இதை விட கேவலமாக பேசியிருக்காங்க. ஏன் தமிழகம் கண்டுகிட்டதே இல்லை, அவங்க மாட்டு பேச போகிறாங்க. இதை உள்ள கூட பெரியார் இடத்துல அவங்க மாட்டு பேசிட்டு போகிறாங்க. நமக்கு அவங்களுக்கு ஓட்டா நோட்டா சீட்டா ஒன்றும் கிடையாது, மாட்டு போனோம் 4 பேசுகிறாங்க, நெட்டெல்லாம் ஒரு மாலை போடும் சாலை போடும் அவங்களே பேசிட்டு அவங்களுக்கு கலந்து சாயந்தரம் சாப்பிட்டு போகிறாங்க ஹாப்பி. ரெண்டு மந்திரிகள் போய் சேரும் போது அங்கே பிரச்சனை வரும். என்னங்க நீங்கள் எல்லாருக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒருத்தர் இந்து சமய அறிவுத்துறை அமைச்சராக உட்காந்துருக்கிறார், ஏன்னா நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்களேங்கிற அந்த அதிர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, ஷாக். அதுதான் அங்கே கொண்டு போய் சேர்க்கும். சனாதனத்துக்கு எதிரான தமிழ்நாட்டில் அப்படி டிபேட்டுங்கிறது ஃபஸ்ட்டே நடக்கலை, இது 75 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, யாருமே கண்டுக்கலை. பெரியார் வந்து ஓட்டு வேண்டாம்னு நினச்சார் பேசிக்கிட்டே இருந்தார், அண்ணா ஓட்டு வேணும்னு நினச்சார், அப்போ இந்து மத உணர்வை புண்படுத்தணும். அரசாங்கத்துக்கு வரக்கூடியவங்க அரசாங்கத்துக்கு எல்லாருக்கும் மனவளாக இருக்கணும். யாரா ஒருத்தர் இஸ்லாம் பற்றி பேச முடியுமா, யாரா ஒருத்தர் கிறிஸ்டியன் பற்றி பேச முடியுமா, பேசக்கூடாது இல்லையா, அவர் உடன்படுவீங்களா. அதே மாதிரி தான் இந்து மதம் பற்றி பேசக்கூடாது. அப்போ இந்து மதத்தை பற்றி அமைச்சர் பெருமக்கள் எங்க பேசுறீங்க, அங்கே தான் அந்த பிரச்சனை. இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த டிபேட் அப்படியே ஓரம் போய் அண்ணாமலை சரியா அதிமுக சரியான்னு போய் நிற்குது. இதுதான் இவங்க இன்னொரு செஞ்ச நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்னது போல இந்த சனாதனம் அப்படிங்கிற விஷயம் ஐஎன்டிஏனுடைய செயல்பாடு அதனுடைய வளர்ச்சியில் அதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் விளைவுகள் வரைக்கும் பேசப்பட்டது. அது மாதிரி இங்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்போ இந்த பாஜக அதிமுக இந்த விஷயங்கள் தற்போது இந்த மனஸ்தாபங்கள் இல்லை விரிசல்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? 2024 மக்களவைத் தேர்தல் வரைக்கும் தொடராது, இது அமைங்கிரும் சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேச்சை பொறுப்பு என்னன்னா ஏடிஎம்கேக்கும் தெரியும் பிஜேபி வேணும்னு, பிஜேபிக்கும் தெரியும் ஏடிஎம்கே தயவு வேணும்னு. அதுல எந்த குழப்பம், ரெண்டு பேருக்குமே போத் பார்ட்டிஸ் நீடட் போத் பார்ட்டிஸ் அதில் குழப்பம் இல்லை. நான் என்ன சொன்னா அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் இந்த ஊர்ல அதாவது அதிமுக ரெண்டு பேருக்குமே தெளிவா தெரியும், அதனால சரியா போயிரும் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில வந்து இவங்க ஒரு ஒரு திசை மாற்றி வேற ஒரு பக்கம் போக விட்டது உங்களுடைய தப்பு, பொலிட்டிக்கலி ஒரு ராங் டிசிஷன் ஒரு விஷயம் நினைக்கிறேன். அதுல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தவிர்த்திருக்கலாம் அவ்வளவுதான், ஆனா அண்ணாமலை தரக்குறைவா பேசிடல சொல்லப்படுறீங்களா. அண்ணா அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ இழிவா விமர்சனம் பண்ணல, இவங்க திமுகவையும் இவங்களும் விமர்சனம் பண்ற மாதிரி ஜெயலலிதா அவர்களை திமுக சொல்ற மாதிரியோ கலைஞர் அவர்கள் அவங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க பண்ணிடல. ஆனால் வந்து ஒரு ஒரு சம்பவத்தை சொல்றார், அதையும் தவிர்த்திருக்கலாம்னு நான் திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு எந்த குழப்பம் இல்லை. ஆனால் திரு சி வி சண்முகமோ திரு செல்லூராஜோ திரு ஜெயக்குமாரோ இறங்கி அடிக்கிறாங்க. அப்போ திரு அண்ணாமலை அவருடைய பேரை சொல்லி சி வி சண்முகம் பேசும்போது அண்ணாமலை எப்படி பேசாமல் இருப்பார்? அப்போ இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லுவார். இது ஏதோ இல்ல, திரு இபிஎஸ் தலையிட்டு நிப்பாட்டதோ இதன் மூலமா அதிமுக வந்து பாஜக வேணாம்னு நினைக்கிறாங்களோ இறங்கி அடிக்கிறதன் மூலமா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. திரு இபிஎஸ் அவர்களே நான் அறிந்த வகையில் திரு இபிஎஸ் அவர்களே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பிஜேபி ஹைகமாண்ட் இஸ் வெரி வெரி மச் குட் வித் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல உறவுல இருக்காங்க, தலைமை நம்மளை நல்லா நடத்தும் சொல்லியிருக்காங்க. அதுதான் சாட்சி நரேந்திர மோடி அவர்கள் பக்கத்து சீட்ல இவங்களை உட்கார வச்சு சரிங்களா. இவங்களுக்கு ஒரு எம்பி தான் சரிங்களா, நேற்று உங்களுக்கு ஒரு எம்பி தானாங்க, இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி கிடையாது அப்படின்னு நினைக்கல, இவங்க நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த உரிய மரியாதை அவங்க கொடுத்தாங்க சரிங்களா. அந்த கட்சியை ஏடிஎம்கேவை தமிழ்நாட்டிலோட ரெண்டாவது பெரிய கட்சியா அது முழுமையா ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அதுல எந்த குழப்பம், அவங்களுக்கு எந்த குழப்பம், அவர் திரு ஜெயக்குமாரே சொல்றாரு பிஜேபி தொண்டர்களுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிஜேபி தொண்டர்களும் அதிமுக அலையன்ஸை விரும்புறாங்க, அதிமுக தொண்டர்கள் பிஜேபி அலையன்ஸை விரும்புறாங்கன்னு சொல்றாரு திரு ஜெயக்குமார் பதிவு கொண்டார். திரு செல்லூராஜ் வந்து தமிழ்ல இந்திய அரசியல் சாணக்கியருங்க அமித்ஷான்றார் இன்னைக்கு சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபியில் ஐஸ் அ பார்ட்டி ஐஸ் அன் ஐடியாலஜி டிஃபரன்ஸே இல்லை.
இட் இஸ் அபவுட் ஒரு இண்டிவிஜுவல், அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறாங்க, அதுவும் சரியாக போயிடும் நான் நினைக்கிறேன். இல்லை ஆனால் இங்கே இப்போ நீங்கள் சொல்வது போல் அதிமுக பாஜகவுடனான கூட்டணி அதிமுக தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் பொழுது இங்கே ஒரு பக்கம் பாஜக இல்லை என்றால் அதிமுக இன்னும் ஜெயிக்கும்ன்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் பார்க்கல, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருக்கிறனால சில லாஸ் ஏற்படும், சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது. காங்கிரஸ் டிஎம்கே ஒன்றா இருக்கிறனால கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து 90% போயிடும், 10%. இப்போ அன்வர் ராஜா பை பர்த் முஸ்லீம், ஆனால் அவர் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாரா டிஎம்கே ஓட்டு போடுவாரா? புரியுங்களா, அவர் முஸ்லீமாக இருந்தாலும் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவார், சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு 10% வேணால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸில் வந்து ஒரு பார்ட்டி ஐடியாலஜியில் இருந்துட்டு டிஎம்கே பிடிக்காமல் வேறு காரணங்களுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. 90% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது, அது இன்றைக்கெல்லாம் ரொம்ப காலமாகவே அங்கே தான் இருக்குது. இவங்க வந்து ஒன்று வேற சேர்ந்துட்டாங்கனால இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்போ எப்படியுமே இவங்களுக்கு உள்ள போகிற ஓட்டு கிடையாது. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து 4 ஓட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய இமேஜ் பார்க்குறோம், அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி பார்க்குறோம். இது வந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கு. ஒரு டாக் நம்ம இன்னைக்கு பாருங்க, நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோம், சரிங்களா? அண்ணாமலை பற்றி பேசியிருக்கோம். அவர் 2.5 வருஷமாக மாநிலத்தில் இருக்கும்போது அவரை பற்றி தான் பேசியிருக்கோம். இன்றைக்கி எப்படி அகில இந்திய அளவில் நரேந்திர மோடியை மையப்படுத்தி அரசியல் இருக்கிறதோ, அதே போல் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி தான் அரசியல் இருக்குது. அவரை ஹேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம், அவரை லைக் பண்ணுறவங்க ஒரு பக்கம், ஆனால் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவர் தான். அவர் அண்ணாமலை ஏற்கிறீங்களா அண்ணாமலை எதிர்க்கிறீங்களா? அண்ணாமலை செஞ்சது சரியா தப்பா? அண்ணாமலை பேசுனது சரியா தப்பா? அண்ணாமலை ஜெயிப்பாரா மாட்டார்? இதுதான் கேள்வி. அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவர் தக்க வச்சு நிற்கிறார். அப்போ இது வந்து அவருடைய கட்சிக்கான ஒரு முயற்சி, அவ்வளோதான். அவர் அதை செய்கிறார். இது வந்து எங்கேயாவது பாதிப்பு ஏற்படுத்தணும், அது ஏற்றாவது அது சரியாக போயிடும் நான் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே சரியாயிருவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அனுசரணையான போக்கு வந்துடும், அது நார்மலாக போயிடும். இல்லை ஆனால் இப்படியான ஒரு மனஸ்தாபம் இருக்கும்பொழுது அது ஒரு பக்கம் சரி செய்யப்படும் அப்படின்னா அது எப்போ எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னமும் 7.5 மாசம் இருக்குது, அந்த 7.5 மாசத்துக்குள்ள அந்த 7.5 தீர்ந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பாஜக தலைமை வந்து ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் இல்லைங்களா? ரெண்டு தலைமையுமே பாஜக தலைமைன்னு மட்டும் சொல்லாதீங்க, பாஜக தலைமை மட்டும் சொல்லாதீங்க, ரெண்டு தலைமையுமே. அதிமுகலையும் திரு சி வி சண்முகமோ திரு செல்வராஜும் திரு ஜெயக்குமார் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். நீ நீ தனியாக ஜெயிச்சிருவியா, நோட்டாவை கீழே போயிடுவான்னு திரு ஜெயக்குமார் சொல்ற சரியா, நாக்கை வெட்டிடுவேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இது ஜெயக்குமார் செல்வராஜ் சொல்ற சரியா, நீ வந்து வசூல் யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சி வி சண்முகம் சொல்ற சரியா. ஸோ இவர் சரிதான் அதிமுக தலைமை சொல்லி தான் பண்றாங்க. அப்படி சொல்ல அலையன்ஸ் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருங்க, அறிவு அலையன்ஸ் இல்லை அறிவிச்சிருக்கேன், நான் பார்த்துருவோம், இது ஒரு ஒரு ஷாக்காக இருக்கட்டும் அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்லியிருப்பார். இபிஎஸ் அவர்கள் சொல்லாமல் திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்ல மாட்டார். இது வந்து அவர் சொல்லி பேசினது. ஆனால் எக்ஸ்டம்போராக அவர் ப்ரெஸ் மீட்லலாம் பேசும்போதெல்லாம் இப்படி இப்படி வரி வரியாக சொல்லுங்கலாம் பேச மாட்டார். திரு செல்லூர்ராஜ் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு சாணக்கியால், அவர் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாரு, நான் பேசினதை திரு இபிஎஸ் அண்ணன் வந்து ஆமான்றாரு சரின்றாரு, அந்த நாக்கு இருக்கிறலாம் பேசாதீங்க, நம்ம அப்படி பேசக்கூடாது, அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை கண்டிச்சாரு, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், அப்படி பண்ணாங்கன்னு சொன்னார். ஸோ அவருக்கு வந்து கேட்குறாரு, அதை ஏற்கிறார், நாக்கு அடுத்துருவங்கிற மாதிரி விஷயங்கள் மாதிரி நம்ம பேசக்கூடாதுங்கன்றார், அவ்வளோதான். ஸோ அவருக்கு அங்கீகாரம் இல்லாமல் தெரியும், ஆனால் விருப்பாட்டிமா நான் சொல்ல மாட்டாங்க, அது போட்டு காலி பண்ணு தூக்கி முடிச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எக்ஸ்டெம்பரா பேசுறது தான் ஓகே. ஆனால் அதில் இருக்கிற அந்த கோர் பாயிண்டான விஷயங்கள் மற்றதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அதே போல இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுகிற விஷயமும் பாஜக தலைமை சொல்லி பேசுறாங்கன்ற ஒரு பார்வை அதிமுக, இல்லை எனக்கு தெரிஞ்சு பாஜக தலைமையும் அதிமுகவுடைய கூட்டணியை விரும்புகிறது. அவர்கள் அண்ணாமலைட்ட சாஃப்டா போக சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து குடும்பத்தோட மூத்த பிள்ளையா வந்து அவர் சண்டை போட்டே இருக்கிறார், நம்ம வந்து கட்சியை வளர்க்கணும் சொல்லிட்டே இருக்கிறார், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னது எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கு நடக்கிற தகராறு தான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ அதுவும் ஒன்னாயிட்டாங்கன்னு வச்சுங்க, விசேஷ விஜய் அவ்வளோ ரொம்ப ஒன்னாயிட்டாங்க, அவர் இப்போ முடியாது புசி ஆனந்துங்கிற ஒருத்தர் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்காம வந்து தகராறு, அவங்க ஒன்று சேர்ந்து பிள்ளையும் அப்பாவும் சேரும்போது குசின்னு பின்னாடி விஜய் நிற்கிற படத்தை போடல, புசி ஆனந்த் நிற்கிற படத்தை போட்டிருக்காரு, புரியுதுங்களா? தப்பான ஆளோட சேர்ந்திருக்காரு திரு விஜய், அவங்க தப்பான ஆட்கள் வழி நடத்துறாங்கன்னு திரு புஷியானந்த மறைமுகமாக குறிப்பிட்டு திரு எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னார். அப்புறம் அவரை பின்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு இவர் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கிறாரு, அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தால் குடும்பத்திலேயே குதுகலம் தான் அப்படி போட்டிருக்காரு, அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ நாளைக்கு அண்ணாமலை அவர்களே சரியில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அண்ணாமலை எங்களுடைய சவரன்னு சொல்லுவாங்க, எங்கள் கொங்கு தங்கம் வாங்க, எங்களுடைய பிள்ளைம்பாங்க, கர்நாடக சீமாசு அதெல்லாம் வந்து நடக்கும், அதெல்லாம் வந்து அவங்க அப்படி சொல்லலாம். ஸோ அகில இந்திய தலைமை வந்து இவர்கிட்ட கிளியாக கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கு, நம்ம வி ஆர் கோயிங் வித் ஏடிஎம்கே, இதுதான் இப்போ வரைக்கும் நான் அறிஞ்ச வகையில் ஆல் இண்டியா ஸ்டாண்ட். ஆல் இண்டியா ஸ்டாண்ட் முரண்படலை, ஏடிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே கழட்டி விடுங்க. ஏன் முந்தான நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கோயம்புத்தூரில் அலையன்ஸ்லாம் நல்லா இருக்குங்கன்னா அதில் ஒன்றும் குழப்பம்லாம் நல்லா தான், நாங்கள் இப்போ கூட இபிஎஸ் கூட பேசி தான் இருக்கிறேன், அங்கே வந்து ஃபோனில் பேசுகிறோம், வி ஆர் வெரி ஹாப்பி ஹாப்பி வித் அலையன்ஸ் அப்படின்னு அதே பேட்டியில் பதிவு கொண்டார். திரு சி வி சண்முகத்தை காலைல 6 மணிக்கு வேற மாதிரி பேசுவார், சாயந்தரம் 6 மணிக்கு பேசுவார்ன்னு சொன்ன அதே பேட்டியில் இந்த அலையன்ஸ் இஸ் இன்டாக்ட் அப்படின்னு அதே அண்ணாமலை சொல்கிறார். இன்னைக்கும் திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்ம பேசியிருக்கனால பேசும்போது ஜெயக்குமார் சொல்றாரு, இன்னும் அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல மேபி மே நாட் பின் சேர்த்து சொல்றாரு, புரியுங்களா? முடிஞ்சு வச்சு கத்தம் கத்தம்னு சொல்ல, அலையன்ஸ் முடிஞ்சு வச்சுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு போல, பின்னாடி வருதா இல்லைன்னு அப்புறம் பார்ப்போங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்ற. ஸோ அந்த பின்னாடி பார்ப்போங்கிற அக்கம் நாங்கள் இருக்குது.
அதனால தான் நான் சரியா பேரும் சொல்றேன். இப்போ நீங்க சொல்லும்போது இங்க பாஜகவை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ணாமலை இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றீங்க. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசுறதுனால பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கான சாத்தியம் ரொம்ப பாஜக ஹாப்பியா வளரும். பாஜக சொன்னேன் உங்கள்ட்ட நிறைய பேர் பிஜேபிக்காக ஒருத்தர் குரல் கொடுத்தா எப்படி இங்க பின்னடைவு வரும்? பிஜேபி நம்பர் ஒன் ஆகணும், பிஜேபி ஆட்சிக்கு வரணும், பிஜேபி ஆட்சியில் அமர்த்துவேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எப்படி இங்க பின்னடைவு வரும்? நிறைய இளைஞர்கள் ஓடி விடுறாங்க அண்ணாமலையோட அப்ரோச்சை பார்த்துட்டு. நிறைய இளைஞர் பார்ட்டி சாராத நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க, நான் வந்து அண்ணா ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தா தான் இவங்களால டிஎம்கேக்கு ஃபைட் கொடுக்க முடியும், இன்னமும் டிஎம்கே தான் 25 சீட் ஜெயிக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, யார் எங்க போனாலும் டிஎம்கே அட்லீஸ்ட் 25 சீட் ஜெயிக்க போறேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். 15 சீட் வரைக்கும் இவங்க ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிப்பாங்கன்னு என்னுடைய கணக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 25 சீட் வரைக்கும் அடிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார், வெள்ளன் கூட அவருடைய கணக்கு ஒன்று இருக்கும். அப்போ இந்த 15 சீட்டு வரணும் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ஒன்றா இருந்தால் தான், இல்லைன்னா லாஸ் ஆகும் நான் கணிக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து என்னுடைய பார்வம் மட்டும் தான், நான் ஒரு தேர்ட் பர்சன், எனக்கு அதில் ஒன்றும் கிடையாது. அந்த எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கும். அப்போ ரெண்டு பேருமே அவங்கவுங்க கட்சியை வளர்க்கும் போது இது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் வரும். ரெண்டு பேருமே சேர்ந்துன்னு டிஎம்கே எதிர்ப்பு தானே பார்க்குறாங்க. அந்த பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகவோட வளர்ச்சிக்கு அதிமுகவோட துணைன்றது முக்கியன்ற போது இங்க இந்த கிளாஸ் வரும். அந்த இல்லைங்க, வளர்ச்சிக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வளருவாங்க, ரெண்டு பேருமே பலசாலி ஆக பாக்குறாங்க, ரைட்டுங்களா? ரெண்டு பேரும் பலசாலி ஆனா எதிராளி தானே பழகினோம், அது எப்படி ஆகாது சொல்லிங்க? யாரா ஒருத்தர் சோப்பலாங்க இருக்கணுமா? அப்பதான் ஒருத்தர் இன்னொருத்தர் சொமே. ரெண்டு பலசாலிகள் சேரும் போதுதான் அது வந்து அலையன்ஸ். இப்ப பாருங்க, உங்களுக்கு சொன்ன ஐஎன்டி அலையன்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன நடக்குது? வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கட்சி 4வது இடம், யூபியில காங்கிரஸ் கட்சி 4வது இடம், சரிங்களா? அங்க வந்து காங்கிரஸ் கட்சி இல்ல, தொடச்சாச்சு கிட்டத்தட்ட இல்லை, புரியுதுங்களா? ராஜஸ்தான் மாதிரி, குஜராத் மாதிரி, பஞ்சாப் மாதிரியான இடங்களில் இருக்குது, ஹிமாச்சல் மாதிரியான இடங்களில் இருக்குது, கர்நாடகா மாதிரி இடங்களில் இருக்குது, கேரளா மாதிரி இடங்களில் இருக்குது. ஆனால் நான் சொன்னக்கூடிய இடங்களில் வெஸ்ட் பெங்கால்லையும் யூபிலையும் இல்லை. அப்போ அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் கை கொடுத்தால்தான் காங்கிரஸ். தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை தான். 2014 காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டுச்சு, 5% ஓட்டு, 5%, 1 MP கிடையாது, சரிங்களா? அப்ப இன்னைக்கும் திமுகவுடைய அலையன்ஸ்ல இருந்தா தான் அவங்களுக்கு நல்லது. அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பலவீனமா இருக்குது, திமுக கை கொடுக்குது, காங்கிரஸும் பலமா இருந்து திமுக பலமா இருந்தா ஏடிஎம்கே பிஜேபி வர முடியாது. அது போல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க ஒரு கட்சி ரெண்டு பலமா இருந்தா டிஎம்கே கிளாஸ். ஏன் ஒரு கட்சி சோப்பலாங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பலசாலி ஒரு சோப்பலாங்க, ரெண்டு பலசாலி ரெண்டு சேர்ந்தாங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் சுமந்தானே சொல்றாரு, பாஜகவை தனித்து நின்றால் ஜெயிக்க முடியாது. பாஜகவை அவங்க சொல்லல, அவங்க அண்ணாமலை அவர்களை சொல்ல விரும்புறாங்க. அண்ணாமலைக்கு புரிய வைக்கிறேங்கிறக்கா ஒரு டங் ஸ்லிப். எப்படி நான் வந்து சொன்னேனோ, எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணா பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் தவிர்த்துக்கலாம், ட்ரிக்கியா போயிருக்கலாம் சொன்னோம், அதே போலதான் அவங்க இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை சொல்றதுக்கு பதிலா அண்ணாமலை அவர்கள் சொல்றதா நினைச்சு அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது எக்ஸசா இதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக, இந்த ஒரு நிகழ்வுகளின் மூலமாக இங்க அதிமுக கூட சில சேரணும்னு நினைக்கிற, இல்ல அதிமுக மீது ஒரு பார்வையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில இதர கட்சிகள் கிட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மற்ற பிஜேபி அலையன்ஸ் ஒன்னா இருந்தா அவங்களுக்கு நல்லது. ஒன்று, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா டிஎம்கே அலையன்ஸும் உடையும். இல்லை, எந்த கோணத்தில் இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஏடிஎம்கேக்கு கூட்டணி கட்சி வேணும்ல, அவங்க டிஎம்கேலேருந்து ஆள் எடுப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை வர சொல்லி கேட்பாங்க, காங்கிரஸ் கட்சியோட கூட சேர்றவம்பாங்க, விடுதலை சிறுத்தையில் கேட்பாங்க, மதிமுகவை கூப்பிடுவாங்க, எல்லாருமே கூப்பிடுவாங்க, ஏடிஎம்கேவும் பேசுவாங்கல்ல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் தேசிய அளவுலையும் பார்த்தா இது ஐஎன்டிஏவிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ரெண்டு பேரும் உடஞ்சா அதிமுகவும் பிஜேபியும் உடையாது, ஒன்னா போயிடுவாங்க, இதான் நான் நினைக்கிறேன். அவங்க தே வில் ஃபேஸ் எலெக்ஷன் ஒன்னா இருப்பாங்க, 15 சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த உரசல் விரிசல் எல்லாம் சரி பண்ணப்படும் நினைக்கிறேன். ஒருவேளை பிளான் பி, ஒருவேளை இப்படி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இவங்க ஏடிஎம்கே வந்து திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், தேமுதிக, பாமக, டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் திரு பச்சை பாரிவேந்தர் அவர்கள், இவங்களோட திரு ஏசி சர்மா, இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க 2014 மாதிரியே. ஏடிஎம்கே வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட்டு, இவங்க மதிமுக, விடுதலை சிறுத்தை, அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு 3 அலையன்ஸாக மாறிடும். அப்போது இந்த விஷயம் வந்து ஒரு இந்த கட்சிகளோட முடிஞ்சு போக போறதில்லை. நம்ம உடஞ்சா
உடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உடஞ்சா வந்து அது ஒட்டுமொத்த பாலிட்டிக்ஸையும் இம்பாக்ட் கிரியேட். ஸோ இப்போ இந்த விஷயம் மூலமாக இப்போ தேசிய அரசியலில் ஏதோ மாற்றங்கள் பேசு பொருள்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேசிய அரசியலில் இந்த சனாதனத்துக்கு எதிரானது வந்து பெருசா தொடரும். சனாதனம் வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் திரு சிதம்பரம் தமிழராக இருக்கக்கூடிய பெரியாரை போற்றக்கூடிய தமிழ்நாடு அரசியல் முழுமையாக தெரிந்த திரு சிதம்பரம் அவர்கள் வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய செயற்குழு கூட்டம் முடிந்து வெளியே வந்த பிறகு வி வாண்ட் டு கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் டிபேட் அப்படின்ற சனாதன சர்ச்சையிலிருந்து நாங்கள் விலகி நிற்கிற விரும்புகிறோம் சொல்ல என்னங்க தப்புன்னு கேட்கல. புரியுதுங்களா? பெரியார் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்னு சொல்லக்கூடிய திரு சிதம்பரம் இதில் என்னங்க தப்புன்னு சொல்லலை. தமிழராக இருக்கக்கூடிய சிதம்பரம் இதில் என்னங்க பிரச்சனைன்னு சொல்லல. ஆமாங்க, வி அக்ரி வித் திஸ்ங்க. இது உதயநிதி சொன்னால் என்னங்க தப்புன்னு கேட்கல. வி வாண்ட் டு கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் என்றார். ஏன்? தே ஆர் அவேர் இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் அ ஹியூஜ் டென்ட் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து டிஸ்டன் பண்ண வருவாங்க. அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. அதை யாருன்னு வாபஸ் வாங்கல. புரியுங்களா? இவங்க சண்டையினால ஊடகங்கள் பார்வை திசை மாறிச்சு தவிர நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. இவர்கள் பேசினால் இவர்கள் வாபஸ் வாங்கல. நாங்கள் பேசலன்னு சொல்லல. ஆமா, அப்படித்தான் பேச சொல்லியிருக்காங்க. இந்து மதம் இல்லைன்னு எல்லாருமே சொல்ல முடியாது. இந்து மதம் தான் சனாதனம் ஊரே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. சனாதனம் வேற எந்த மதம் யாராவது கிளைம் பண்ண போறாங்களா? கிறிஸ்டியானிட்டி சொல்ல போறாங்களா? எங்க மதம் சனாதனம்? இஸ்லாம் சொல்ல போறாங்க? ஜைனம் புத்தம் யாராவது சொல்ல போறாங்களா? இந்து மதத்துக்கு தான் 800 பேர் சனாதனம். உலகத்துக்கு தெரியும் எப்படி இந்தியாவுக்கு பாரத் 100 பேர் இருக்குதோ அது மாதிரி உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். நோ ஒன் கேன் கிளைம் இட். அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் நான் கேள்விப்பட்டாலும் முதலமைச்சர் வந்து வேண்டாம் அது பேசாதீங்க, விட்டுருங்க, இதுமே அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஸோ வந்து நார்த் இந்தியாவில் அந்த பாலிடிக்ஸ் அப்படி இருக்கும். தட் இஸ் நாட் போயிட்டுச்சு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் நடக்கும்பொழுது இப்போ இதற்கு என்ன அடுத்து அது அதை அதையொட்டி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஆனால் இப்போ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் நிறுவனமாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ மச்சான். நன்றி.